பாஜக தென் மாநிலங்களில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அங்கே எப்படியாவது தாமரை மலரணுன்ற கேரளாவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேசும்போது காங்கிரஸ் வந்து கரைந்துக்கிட்டே இருக்குது, உலக அளவில் கம்யூனிஸ்ட் வந்து காணாமல் போயிட்டுருக்கு, கேரள மக்களுக்கு அல்லது தென்னிந்தியாவில் இருக்க மக்களுக்கு பாஜக தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஆப்ஷன் இறப்பு தான் இருக்குன்னா இறப்பை தேர்ந்தெடுப்பீங்களா? நீங்கள் மழையே பெய்யாமல் கள்ளிச்செடிகள் வளரும், கள்ளிச்செடியாக வளரணும்னு விட்டலாமா? நீங்கள் கம்யூனிசத்தை பொது உடைமையை ஏற்றுக்கொள்ள வைப்பது என்பது ஒரு போராட்டம், அந்த ஸ்ட்ரகிளில் இருக்கும். அமித்ஷா கொஞ்சம் வரலாற்றை படிக்கிறது நல்லது. அவங்களுக்கு இந்திய வரலாறும் தெரியாது, உலக வரலாறும் தெரியாது. இன்றைக்கி உலகத்தில் வந்து சிலியில் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கா, இல்லை ஹோண்டுராஸில் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கா, கொலம்பியா அநேகமாக 230 கால அதனுடைய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக கொரில்லா போராளியாக இருந்த ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, பொலிவியாவில் யார் வந்திருக்கா. இப்போது பிரதமரோட ரொம்ப நெருங்கிய நண்பர்னு அடிக்கடி சொல்வார் பிரேசில் பொல்சனேரோ, பிரேசிலில் இருக்கவர். இந்த ஆண்டு கடைசியில் அல்லது அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் எலெக்ஷன் வரும், கட்டாயம் லூலாட செல்வா ஜெயிப்பார். உலகம் முழுவதும் ஜெயிச்சிட்ருக்காங்க. உண்மையில் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சிக்கிட்டு வந்தது என்பது ஒரு உண்மை தான். இந்தியா திரிபுராவில் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஆமாம் ஆமாம், வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டை தாண்டி வளர்ந்துருக்குறாங்க, கேரளாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிட்டியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டு, லட்சக்கணக்கான பேர் காயமடைந்து, லட்சக்கணக்கான கோடி சொத்துக்கள் வந்து அழித்தொழிக்கப்பட்ட பிறகு இருந்த ஒருத்தர், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் பிறகு இந்தியாவினுடைய பிரதமராக மாறியிருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது நடந்திருக்கு, ஒரு வலதுசாரி போக்கினுடைய தன்மை. ஸோ வலதுசாரிகள் சில நேரங்களில் அதிகமாக இப்படி வர்றதும் வாய் துடுக்கா பேசுகிறதும் அவங்களுடைய இயல்புன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படி தானே நடந்திருக்கு இந்தியாவில். இப்போ உதாரணமாக இந்தியாவில் இருந்த ஏழைகள் பரம ஏழைகளாக மாறிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருந்த பணக்காரர் அதானி உலக பணக்காரர் வரிசையில் 3ஆவதாக வந்திருக்காரு. ஸோ இது 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 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வலதுசாரி போக்கினுடைய ஒரு அம்சம். இந்த அம்சம்தான் தொடரும் என்று சொன்னால் உலகத்தில் இந்நேரம் வந்து ஹிட்லர் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்திருப்பார், அல்லது அவருடைய வாரிசுகள் இருந்திருப்பாங்க, முசோலினியினுடைய வாரிசுகள் இருந்திருப்பாங்க, இவங்க தானே இருந்திருப்பாங்க. காந்தி சுட்டு கொல்லப்பட்டார், ஆனால் வந்து நீங்கள் வந்து சங் பரிவார் ஆட்கள் யாரும் அப்படி பண்ணப்படலைங்கிறதுக்காக காந்தியை விட சங் பரிவார் ஆட்கள் சுட்டு கொல்லப்பட்டதே ஒரு காரணமாக வச்சு நீங்கள் சொல்லுவீங்களா? சரி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு வலதுசாரி போக்கு வந்திருக்கிறது என்பது உண்மை, அதில் எந்த விதமான சந்தேகம். அது பாஜக ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ காங்கிரஸும் வேணாம், கம்யூனிஸ்ட்டும் வேணாம், ரெண்டுமே இல்லாத ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லி, அப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் நேஷனல் லெவலில் ஒன்றிணையணும்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, காங்கிரஸ் வேறு கட்சி தான், கம்யூனிஸ்ட் வேறு கட்சி தான், ஒன்றிணைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஒன்றிணைக்கணும்னா ஒரு ஒற்றுமையாக ஒரு அணியை கட்டமைக்கணும்னு சொல்கிறேன், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அணியில் காங்கிரஸும் இருக்க முடியும், கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான அணியில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் திமுக தலைமையிலான அணியில் இருக்கும். ஸோ அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் பல இடங்கள்லையும் இருக்குது. நீங்கள் வந்து உண்மையில் அது ஏற்கனவே இருக்குதானே, நீங்கள் பிஜேபியை ஆட்சி பொறுப்பிலிருந்து தள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் நீங்கள் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் பிளவுபடுவதற்கான காரணங்களில் ஒன்றாக காங்கிரஸ் குறித்தான அணுகுமுறை இருந்தது. ஆனாலும் அதை தள்ளி வச்சுருத்தானே சிபிஎம் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்துக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தது. எனவே அது ஒரு பிரச்சனையே இல்லை. நிச்சயமாக அமித்ஷா வகைரா வந்து அவங்க கனவு காணலாம். கனவு காண்றதுக்கு லிமிட் இருக்கா என்ன? அது எல்லோருமே கனவு காணலாம். நிச்சயமாக சொல்கிறேன், பாஜகவினுடைய தோல்வி கம்யூனிஸ்டுகள் கையில் தான் இருக்கும். அதுக்கு பின்னால் அந்த சித்தாந்தம் முழுமையாக இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்படும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பிள்ளையார் வந்து வைக்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்து முன்னணி சார்பாக. இது ஒரு ஆன்மீக பூமி அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுவே பாஜக வளர்வதற்கான ஒரு சாட்சி. அதாவது பிள்ளையார் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய மனைவி வீட்டில் வந்து அவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, அவங்க சாமியை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்ல மாட்டேன், நான் கம்யூனிஸ்ட்டு, அதனால் வீட்டில் சாமி வைக்காதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு, வீட்டிலேயே பிள்ளையார் பிடிப்பாங்க, அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் இருக்க கிணத்துலையோ குளத்துலையோ போட்டு வருவாங்க. இப்போ இது ஒரு அரசியல் ப்ராஜெக்டாக அவங்க நடத்துகிறாங்க. எப்படி நடத்துகிறாங்க என்பது ஏராளமான விவரங்கள் வந்திருக்கு. நீங்கள் 80களுக்கு பின்னால் தான் அதை கொண்டு வராங்க. பிள்ளையாரை கலவர கடவுளாக அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே பிள்ளையாருக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு நாளைக்கு எந்திரிச்சு இந்து முன்னணியாவது யாராவது அப்படின்னு விரட்டி அடிச்சிருப்பார். ஆக்சுவலாக அவர் பாவம், அவர் எந்திரிக்க முடியாததுனால அப்படியே இதெல்லாம் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். இருந்திருந்தாருன்னா எந்திரிச்சு அடிச்சிருப்பார். ஏண்டா என்னை பிடிச்சி சிலையாக வைக்கிறதுக்கு இந்த காசையெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பேரை படிக்க வைக்க முடியும், எவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், ஊட்டச்சத்து குறைவால் 42% பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு. ரவுடிகளை பல இடங்களில் கொடுத்து நீ வசூல் பண்ணுறதுக்கான லைசன்ஸாக பிள்ளையார் சதுர்த்தி ஆண்டுதோறும் வருகிறது. அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க என்பது உண்மை. ஆனால் பிள்ளையாரை வச்சதுனாலேயே நம்ம ஃப்ரண்ட்லைன் எடிட்டராக இருந்த விஜய் சங்கர் ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு பக்கம் பார்த்தா கருப்பு ஆடை உடுத்திக்கிட்டு நிறையா பேர் தமிழ்நாட்டில் தெரிஞ்சாங்க, இன்னொரு பக்கம் சிவப்பாக உடுத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க. இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஒன்று பெரியார் பூமியா கம்யூனிஸ்ட் பூமியான்னு பார்த்தா இல்லை, ஒரு பகுதி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு பகுதி மேல்மருவத்தூர் போகிறாங்க அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். சரி, ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் வந்து ஆன்மீகம் என்பது வேற, அது முழுக்க முழுக்க வேற. ஆன்மீகத்தை அரசியலுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் பயன்படுத்துகிற ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஓஹோன்னு அவங்களுக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கு. யாருக்கு? சங் பரிவாருக்கு. அவங்க பல வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் பிள்ளையார் வியாபாரம் ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்தை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டோன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்குன்னு கடந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க. அதனாலெல்லாம் தமிழ்நாட்டில் மாற்றம் வந்துட்டதாக நான் ஒன்றும் நினைக்கலை. பட் அது ஒரு ஸ்ட்ரகிள் தான் என்பதை நான் மறக்கலை. நீங்கள் இவ்வளவு தான் பிள்ளையை பார்த்து வளர்த்தாலும் ஒரு பஞ்சு மிட்டாய் கொடுத்து காதில் கிடக்கிற தோட்டை கழட்டிட்டு போயிடுறாங்கல்ல, அப்பா அம்மாவை தாண்டி அது எப்படி நடக்குது? ஆக்சுவலாக இந்த மாதிரி மக்களை மதச்சார்பின்மையின் மீது விழிப்புணர்வு கொள்ள செய்ய வேண்டிய பொறுப்பு, கூடுதலான பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. அதில் நீங்கள் வந்து மதச்சார்பின்மை என்பது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது அல்ல. எந்த ஒரு மதத்தினுடைய கொள்கைகளையும் அரசு நடவடிக்கையில் கலக்காமல் இருப்பது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ கேரளா நடந்த அந்த சவுத் ஜோனல் மீட்டிங்லேயே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாநில உரிமைகள் குறித்து பேசுகிறாரு. அமித்ஷா முன்னாடியே நீட் விலக்கு, ஜிஎஸ்டி குறித்தெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லலை. அவருக்கு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற பிரச்சாரம் தானே முன்னெடுக்கப்படுது. அங்கே பேசுனது அதிகமாக பேசப்படலையே. இல்லைங்க, அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் மனைவி கோயிலுக்கு போகிறத அவர் ஒன்றும் தடுக்கிறது கிடையாது இல்லையா? ரெண்டு, அவர் யாருக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மே தினத்துக்கு சொல்கிறீங்களா? நீங்கள் உழைப்பாளி மக்களுடைய தினம்தானே மே தினம். சங் பரிவார ஆட்கள் யாராவது மே தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்களா? காந்தி பிறந்த நாளைக்கு இவங்க யாராவது வாழ்த்து சொல்கிறாங்களா? ஏன் சொல்கிறதில்ல? நீங்கள் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கடவுள் நம்பிக்கை இருப்பதும் நம்பிக்கை அற்று இருப்பதும் அல்லது இன்னொரு கடவுளை வழிபடுவதும் என்பது ஒருத்தருடைய தனிப்பட்ட உரிமை. நீங்கள் இப்போ முதலமைச்சராக வந்துட்ட காரணத்தினாலேயே நான் அதை சொல்லணும்னு நீங்கள் இப்போ அதனால் உங்களுக்கு என்ன கெட்டுப்போச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டினுடைய ஏராளமான வேலை இல்லாத பிரச்சனை இருக்குது, அதை பேசுங்க. செருப்பை பேசுகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் விநாயகரை பேசுகிறீங்க, அப்புறம் வேறு ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க. இதை தவிர உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒன்று வேலையின்மை பிரச்சனை, இன்னொன்று விலைவாசி பிரச்சனை, இன்னொன்று பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இது பற்றியெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொன்னால் இதை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர அவர் வாழ்த்து சொல்வது. இப்போ நான் யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டேன். நான் எந்த பிறந்தநாள் எந்த திருவிழாவுக்கும் வாழ்த்து சொல்கிறதில்ல. ஆனால் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவார். ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்வது என்பதனுடைய நோக்கம் வந்து நான் வந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என்றோ அல்லது ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டேன் என்பதோ இல்லை. ஒரு பகுதி தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகும் போது என்னுடைய ஒரு ஆதரவை தெரிவிக்கிறேன் என்பதற்காகத்தான் அது நான் சொல்கிறேனே தவிர அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பிள்ளையார் சதுர்த்திக்கு அவர் பண்ணலைன்னா இப்போ உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சுன்னு கேட்குறேன்.